ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சிலர் மனுஷனா பிறந்திருந்தாலும் அவளோட உடம்புல தெய்வீக சக்திகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜென்மங்களில் பண்ணின புண்ணிய பலனால அவங்க உடம்புல தெய்வம் வசிக்கும். சிலரோட உடம்புல அவளோட குலதெய்வமே வசிக்கும். அந்த மாதிரி தெய்வீக சக்தியோடு இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, நம்ம உடம்புலேயே கூட தெய்வீகம் இருக்கலாம். இதை நாம் எப்படி உணர்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தெய்வ சக்தி பக்தியாக கோவில் குளங்களுக்கு போகிறவாளுக்கு தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. கோவிலுக்கெல்லாம் போகாத ஒருத்தருக்கு கூட போன ஜென்ம புண்ணிய பலனால் அவங்க உடம்பில் தெய்வம் வசிக்கும். நம்ம உடம்பில் தெய்வம் வசிக்கிறதுங்கிறதுக்கு முதல் அறிகுறி என்னன்னா, நாம் கோவிலுக்கு போனப்போ ஆரத்தி காட்டி மணி அடிப்பா, அந்த சமயத்தில் நம்ம மனசில் ஒரு மாற்றம் தெரியும், ஒரு அதீதமான அமைதி தெரியும், உடம்பில் ஒரு சின்ன வைப்ரேஷனை நம்மளால் உணர முடியும். அந்த நேரத்தில் நம்மளறியாமல் நம்ம கண்கள்லேருந்து கண்ணீர் ஓடும், உடம்பு சிலிர்க்கும். ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போனால் மட்டும் அந்த மாதிரி ஆகும். அந்த கோவில் பிரகாரத்தில் தியானம் பண்ணுறச்சே நாம் யார், எங்கே இருக்கோங்கிறத மறந்து ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரியான உணர்வு நமக்கு வரும். நம்ம உடம்பை சுற்றி ஒரு வெள்ள அவுராவை நம்மளால் பார்க்க முடியும். இந்த உணர்வுகள்லாம் வந்தால் நிச்சயமாக நமக்குள்ள தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். இந்த தெய்வ சக்தியால் நம்மளால் நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும். நம்ம உள்ளுணர்வு இதை பண்ணு இதை பண்ணாதேங்கிற மாதிரி சில விஷயங்களை நமக்கு சொல்லும். ரெண்டாவதாக, நடக்க போகிற விஷயங்களை உணர்த்துற மாதிரியான சில கனவுகள் வரும். அது அப்படியே நடக்கும். அந்த விஷயம் நடக்கிறச்சே இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி கனவில் வந்ததே எப்படின்னு யோசிப்போம். அடுத்தது, இந்த தெய்வீக சக்தி இருக்கிறவாளால் எதிர்மறையான இடங்கள்லாம் இருக்க முடியாது. ஏதோ சித்திரவதைப்படுற மாதிரி தோணும். எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்த விட்டு போவோங்கிற தவிப்பு இருக்கும். இந்த தெய்வ சக்தி இருக்கிறவா ஒரு வாடிப்போன குச்சியை நட்டால் கூட அது பச்சை பசேல்னு வளரும். அதுக்கு காரணம் கைராசி இல்லை, அவங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த வாசனையுமே இல்லாத ஒரு இடத்துல அவங்களால ஒரு ஊதுபத்தி வாசனையையோ இல்லை விபூதி வாசனையையோ சாம்பிராணி வாசனையையோ உணர முடியும். இந்த மாதிரியான அறிகுறிகள் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தெய்வ சக்தி இருக்குன்னு நாம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.